வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். உன்னதமான கர்த்தர் உன் உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார் என்று நம்பி அந்த ஆண்டவரை அடைக்கலமாக்கிக் கொள். கர்த்தரே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். நமக்கு அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டவர்கள் நாம். ஆவி உண்டு, இறை வார்த்தை உண்டு, அன்றாடம் உங்கள் பணியில் வெற்றி உண்டு என்று இறை மக்களாகிய நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து பாடி ஆண்டவர் அருள் கேட்கிறோம். ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் மீன் போகாது. நாம் படுகிற துன்பங்கள் எல்லாம் நமக்கு வெற்றியாக மீட்பாக மாறும். அசைக்க முடியாத உறுதியுள்ள நம்பிக்கையோடு ஆண்டவரை அரவணைத்துக் கொண்டு பாடுவோம். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வெற்றியோடு வீட்டிற்கு அனுப்ப போகிறார். வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். வரப்போகும் ஆசிற்காக மகிழ்வுடன் காத்திருக்கும் பிள்ளைகள் நாம். வெற்றி உண்டு, வீடு செல்வோம், வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆசீர் வழங்குகிற ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் என்ற தேவ வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு இன்று ஆசீராய், அவர் இரக்கத்தை உறுதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் இருக்கும் போது, அவர் இரக்கைகளின் கீழ் நாம் நலமாகும் மருந்து இருக்கும் போது நாம் நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கையே நம்மை வாழச் செய்யும். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக்கொண்டோம். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக் கொள்வோம். வெற்றியுடன் வீடு செல்வோம், வேண்டியதை பெற்றுக் கொள்வோம். வரப்போகும் ஆசீருக்காய் மகிழ்வுடன் காத்திருப்போம். வரப்போகும் ஆசீருக்காய் மகிழ்வுடன் காத்திருப்போம். பாதை ஒன்றன் கோடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை ஒன்றன் கோடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த வாக்குறுதியும் வாக்கு தந்தமும் வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. எங்களுக்கு வெற்றி உண்டு, எங்களுக்கு வாழ்வு உண்டு, எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிற உம்முடைய வல்லமையிலே நாங்கள் நிழலை தேடுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய இறக்கைகளின் கீழ் இளைப்பாறுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய நிழல் மட்டுமே எங்களுக்கு மருந்தாகும் என்ற நம்பிக்கையில ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வை மேற்கொள்கிறோம். கனவின் புனித சூசையப்பருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வாழ்கின்ற அவர் பரிந்துரையை தேடி ஓடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்பின் நிழலில் வைத்து காத்தருளும். எங்கள் மறைமாவட்டத்திற்கு தந்திருக்கிற கொடைகளாகி இந்த நான்கு குருக்களும் ஐந்து திருத்தொண்டர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் துன்புறும் போதெல்லாம், வேதனைப்படும் போதெல்லாம், தனிமையை உணரும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் எளியாவுக்கு முசுக்கொட்டை மரத்தின் கீழ்ந்து நிழல் கொடுத்தீரேப்பா. அவர் இளைப்பாறுவதற்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர் ஒரு நாள் நடந்தபோது இளைப்பாற முடியாமல் அவர் சோர்ந்து போனார். ஆனால் உம்முடைய உணவையும் உம்முடைய நிழலையும் கண்டு அவர் 40 நாளும் 40 பகலும் அவர் பயணம் மேற்கொண்டு ஒரே மலைக்கு போனார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை இந்த குருக்களுக்கு நிறைவாக கிடைத்து இவர்கள் அன்பின் பணியாளர்களாய் உம்முடைய சாட்சிகளாய் ஆண்டவரே இந்த உலக சக்திகள் உலக
மாயைகள் இவர்களை மாய்த்து போட்டு விடாமல் இவர்கள் உமக்கு சாட்சி பகரும் குருக்களாக எங்கள் மறை மாவட்டத்திற்கு நீர் தந்த கொடை இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய கரங்களில் அழகான கொடைகளாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற நடமாடும் நற்செய்திகளாக நல்ல பணியாளர்களாக சாட்சியம் பகரக்கூடிய விதத்தில் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யோவான் 14:3, நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இரகசிய வருகை யூதர்களின் திருமணம் நடைபெறுவது போலவே நடைபெறும். யூதர்கள் தங்கள் திருமணத்திற்கு முன் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். திருமண ஒப்பந்தம் நடைபெற்ற பின் மணமகன் மணமகளுக்காக உறைவிடம் தயார் செய்ய வேண்டும். உறைவிடம் தயாரான பின் மணமகளை அழைத்து வரும்படி மணமகளின் தந்தை மணமகனிடம் சொல்வார். உடனே மணமகன் தன் நண்பர்களோடு மணமகளை அழைத்து வரச் செல்வார். மணமகன் மணமகளின் வீட்டிற்குள் செல்ல மாட்டார். அவருடைய நண்பர்கள் சென்று மணமகளை அழைத்து வருவார்கள். பின் திருமணமும் அதைத் தொடர்ந்து 7 நாட்கள் திருமண விருந்தும் மணமகன் வீட்டில் நடைபெறும். இதுபோல்தான் இரகசிய வருகையும் நடைபெறும். இயேசு தனது இரத்தத்தினால் தனது மணமகளாகிய திருச்சபையோடு, அதாவது நம்மோடு, திருமண ஒப்பந்தம் செய்துள்ளார். இப்போது இயேசு தனது மணமகளாகிய திருச்சபைக்காக, அதாவது நமக்காக, உறைவிடம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். உறைவிடம் ஏற்பாடு செய்யப்பட்ட பின் கடவுள் இயேசுவை அவருடைய மணமகளாகிய திருச்சபையை அழைத்து வர அனுப்புவார். இயேசு வான்வெளியில் வந்து நிற்பார், பூமிக்கு வரமாட்டார். தூதர்கள் பூமிக்கு வந்து விசுவாசிகளையும் இறந்து உயிர்த்தெழும் விசுவாசிகளையும் அழைத்து செல்வார்கள். அனைவரும் வான்வெளியில் இயேசுவை சந்திப்பார்கள். பின்னர் இயேசு அனைவரையும் விண்ணகம் அழைத்து செல்வார். அங்கு ஆட்டுக்குட்டியானவரின், அதாவது இயேசுவின் திருமணமும் அதைத் தொடர்ந்து 7 நாட்கள் திருமண விருந்தும் நடைபெறும். அந்த திருமண விருந்தில் பங்கெடுக்க விருப்பமா? இன்றே இறை வார்த்தையின்படி வாழ தொடங்குங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, விண்ணக விருந்தில் பங்கெடுக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து இவர்களை வருகையிலே எடுத்துக்கொள்ளும். மேலும் இவர்களுக்கு ஆறுதல் அமைதி கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். புகழ்ச்சியோடு வெற்றியாகும்
மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்